குறும்படங்களை ஒரு மாற்று ஊடகமாக கொண்டு வரன்றது தான் ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அடிப்படையில் ஒரு பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட், ஆனால் சினிமாவை வந்து ரொம்ப ஒரு பேஷனோட பார்க்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். நடிப்புக்குன்னு குறிப்பிட்ட ஆடை தான் முதல்ல. இந்த ஸ்டோரி வந்து என் வைஃப் சொன்னது. ஆக்சுவலாக என் வைஃப் வந்து போலீஸாக இருக்காங்க. இளையராஜா மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு என்றைக்கும் உருப்பிட்டுருக்கோம். காதலுக்குள்ளே போய் சிக்கியிருக்க மாட்டோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆம்பியன்ஸ்குள்ளே வர்றதே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் கூட கிளைமேக்ஸில் கல்யாணம் பண்ணிப்போங்கன்னு சொல்லி இஷ்யூ வச்சுருவேன் பார்த்துருந்தேன். கரெக்டாக கொடுத்துருந்தாச்சு. போயாடுன்னு என்னை பொறுத்த அளவில் நான் அவார்டுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு நான் அவார்டு அதை நினச்சி காய்ப்பு ஆரம்பிக்கிறதில்லை. புள்ளையார் சொல்லி போடுறதில்லை. என்னுடைய படங்களுக்கு ஏதோ ஒரு நேஷனல் அவார்டோ அல்லது ஸ்டேட் அவார்டோ ஏதோ கொடுக்கப்படுதுன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அது ஒரு அங்கீகாரம். அவார்டுங்கிறது ஒரு அங்கீகாரம். ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த அங்கீகாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த கோணத்தில் என்னென்னா அந்த ஒரு அங்கீகாரம் வர்றப்போ அவனுக்கு ஒரு அது ஒரு உந்துதல் சக்தியாக இருக்குது. அது ஒரு ஃபோர்ஸ். மேலும் மேலும் தன்னைத்தானே திருத்திக்கணும். முன்னே விட அது திறமையான படைப்புகளை கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு உந்தல் உண்டாகும் ஒரு படைப்பாளிக்கு. அந்த வகையில் விருதுகள்ங்கிறது நல்ல விஷயந்தான். ரொம்ப நல்ல விஷயம். சினிமா மறக்க முடியாத பெயர். தன் கேமராவின் வழியே கதை சொல்லும் திறனால் யதார்த்த சினிமாவின் உழைப்பை தமிழ் சினிமாவிற்குள் கொண்டு வந்தவர். இவர் சமரசம் செய்து கொள்ளாமல் இயக்கிய வீடும் சந்தியா ராகமும் தனிப்பெரும் அடையாளங்களாக இன்றளவும் இருக்கின்றன. இறுதி வரை சினிமாவின் சுவாசத்தால் உயிர் வாழ்ந்தவர். சினிமா பார்ப்பதும் அவற்றை குறித்து பேசுவதும் கலந்துரையாடுவதும் தான் இவரது விருப்பமாக இருந்தது. இதே போல பாலு மகேந்திரா என்றால் இன்னொரு அடையாளம் புத்தகம் வாசிப்பது. தன்னிடம் உதவி இயக்குநராக வந்தவர்கள் எத்தனையோ பேருடன் அவர்கள் படித்த புத்தகத்தை பற்றி பேச சொல்லி அகமகிழ்ந்தவர். டிஜிட்டல் காலத்திலும் சினிமாவின் பிடியை விட்டுக் கொடுக்காமல் தலைமுறைகள் என்ற படம் எடுத்தவர். எத்தனையோ கூட்டங்களுக்கு இவரது இருப்பு பெரும் அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. தனக்கு பின்பாக ஒரு அர்த்தமுள்ள சந்ததியை விட்டுச் சென்றிருப்பது பாலு மகேந்திராவிற்கான அடையாளம். இது இவர் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு இயக்குநருக்கும் இல்லாத சிறப்பு. இவரது மாணவர்களால் தான் தேசிய விருதுகளை தமிழ் படங்கள் எட்டி பிடிக்கின்றன. கஞ்சிக்கு படாத பாடு படாதீங்க. வேலைக்கு தக்கன கூலி, தங்குறதுக்கு வீடு, கூதலுக்கு கம்பளி, கறிச்சோறு, ஞாயிற்றுக்கிழமையான விடுப்பு. பாலு மகேந்திரா பெரிய திரைப்படங்களுக்கு மட்டுமே அடையாளமானவரா என்றால் இல்லை. வீடும் சந்தியாராகவும் பாலுவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவு அவர் கதை நேரம் பகுதியில் இயக்கிய 52 குறும்படங்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது. ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதற்கான திரைக்கதை பின்பு அதன் திரைவடிவம் என சுற்றி சுழன்று கொண்டிருந்த அந்த நாட்களைத்தான் மனப்பூர்வமாக நேசித்தார் பாலு மகேந்திரா. 2014 பாலு மகேந்திரா இறந்த பின்பு அவரது நினைவாக அவர் குறும்படங்களுக்கு செய்த சிறப்புகளை நினைவு கூறும் விதமாக அதே ஆண்டு தமிழ் ஸ்டுடியோ பாலு மகேந்திரா பெயரில் குறும்படங்களுக்கு விருது என்று அறிவித்தது. தமிழ் ஸ்டுடியோ குறும்படங்களை களமாக கொண்டு வந்த திரைப்பட இயக்கம் வெகுஜன திரைப்படங்களுக்கான குறுக்கு வழியாக குறும்படங்களை பயன்படுத்தாமல் அதனை ஒரு இயக்கமாக முன்னெடுப்பதில் அக்கறையோடு செயல்பட்டு வருகிறது. மாற்று சினிமா இயக்கத்தில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் தமிழ் ஸ்டுடியோ பாலு மகேந்திரா விருதை முன்னெடுப்பது சர்ச்சைகளையும் கொண்டு வந்திருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் இவ்விருது தடைபடாமல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. முதல் வருடம் பாலு மகேந்திரா விருது அவர் மனதிற்கு நெருக்கமான சினிமா பட்டறையில் தான் நடத்தப்பட்டது. முதல் வருடத்தில் குறும்படங்கள் எதுவும் அனுப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படாமல் தமிழ் ஸ்டுடியோ குழுவினராலேயே புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் என்ற படம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் இயக்குனர் நித்திலனுக்கு விருதும் வழங்கியது. இந்த விருதின் மற்றொரு சிறப்பே பாலு மகேந்திராவின் திரைவுகளையும் நினைவு கூறுவதுதான்.
பாலு மகேந்திரா ஓர் இயக்குநராக மட்டுமா மனதில் இருக்கிறார்? ஒரு ஒளிப்பதிவாளராக, பட தொகுப்பாளராக, ஒளி பற்றிய பிரஞ்சை உள்ளவராக, திரைக்கதையில் கவனம் செலுத்துபவராக, இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவராக, இறுதி படத்தில் நடிகராகவும் பரிணமித்தவர். அவர் சிறந்து விளங்கிய இந்த பிரிவுகளிலும் குறும்படம் எடுப்பவர்களுக்கு விருதுகள் வழங்குவதுதான் இவ்விருதின் சிறப்பு. அப்படியே முதல் பாலுமகேந்திரா விருது நடந்து முடிந்தது. அதற்கடுத்த வருடம் 2015 பாலுமகேந்திராவின் மனைவி திருமதி அகிலா அவர்களால் பாலுமகேந்திரா விருது முறையாக அறிவிக்கப்பட்டு அதன்படி பல பகுதிகளில் இருந்தும் குறும்படங்கள் பெறப்படுகின்றன. இதில் நுழைவு கட்டணமாக 250 ரூபாய் பெறப்படுகின்றது. முறையாக 2 கட்டமாக இவ்விருதின் தேர்வு பணிகள் நடைபெறுகின்றன. முதல் பகுதியில் அனைத்து படங்களையும் பார்த்து அதில் சிறந்ததென 20 படங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். அதிலிருந்து அடுத்து ஜூரி குழு அமர்ந்து திரையிட தகுதியான 10 படங்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த 10 படங்களில் இருந்து விருதுக்கு தேர்வான படங்களும் என்னென்ன விருதுகள் வாங்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கப்படும். திரைப்படங்களை ஒரு ஜூரி என்ற நபர் மட்டும் பார்த்து ஒரு படத்தினை தேர்வு செய்தால் போதுமா என்று கேட்கலாம். அதற்காகவே மக்கள் விருது எனும் பிரிவில் அன்றைய தினம் 10 குறும்படங்களையும் பார்ப்பவர்கள் எது சிறந்தது என்று அவர்களே தேர்ந்தெடுத்து ஒரு படத்திற்கு விருது வழங்கலாம். இப்படியாக கலைஞர்களை மதிக்கும் போக்கினை கொண்டிருப்பது தமிழ் ஸ்டுடியோவின் பாலுமகேந்திரா விருது. குறும்படமாகட்டும் திரைப்படமாகட்டும், படைப்பாளிகளுக்கு தன் படத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கனவு. அதை மெய்ப்பிக்க 10 குறும்படங்களுமே 70 MM திரையரங்கில் பெரிய திரையில் திரையிடப்படுகின்றது. குறும்படங்களை பார்க்கவும் விருது விழாவில் பங்கெடுக்கவும் வந்திருக்கிற உங்களை தமிழ் ஸ்டுடியோ அன்போடு வரவேற்கிறது. ஐந்தாவது வருடமாக தமிழ் ஸ்டுடியோ வழங்கியிருந்த பாலுமகேந்திரா விருது நிகழ்வுக்கு உங்கள் அனைவருக்கும் வரவேற்கிறோம். ஒரு 10 படங்கள் பார்த்தீங்க, நிறைய பேர் லேட்டாக வந்தாங்க, அதனால் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் ஒரு 80 படங்கள் வந்திருந்தது இந்த விருதுக்காக இந்த வருடம். அதில் நிறைய கண்டிஷன்லாம் சொல்லியிருந்தோம், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு 80 படங்கள் தான் வந்திருந்தது. 80 படங்கள்லேருந்து 10 படங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த 10 படங்கள் இப்போ திரையிடப்பட்டது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து முதல் கட்டமாக ஒரு 3-4 நடுவர்கள் வந்து ஒரு 20 படங்களை தெரிவு செய்து, அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நடுவர் வந்து ஒரு 10 படங்கள் தெரிவித்தது. அவர் தான் அந்த விருதுகளையுமே தெரிவு செய்திருக்கார். முதல் குழுவில் இருந்தவங்க எழுத்தாளர் தமயந்தி, இதழியாளர் கவிதா முரளிதரன், இயக்குனர் நித்திலன். நல்ல கிளாப் பண்ணலாம். 2வது சுற்றுக்கு எம் சிவகுமார் அவர்கள் நடுவராக இருந்தாங்க. எம் சிவகுமார் வந்து இயக்குனர், இதய பிரசாத் அகாடமியில் வந்து அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி இன்சார்ஜ். அந்த மிக முக்கியமாக தமிழில் வந்து சினிமா சம்மந்தமான புத்தகங்களை தொடர்ந்து எழுதிட்டு இருப்பவர். வேலபிலாசோடைய சினிமா பொருட்படம் தமிழில் மொழியாக்கம் பண்ணவர் அப்படின்னு அவருக்கு பல முகங்கள் இருக்குது. அவர் தான் 2வது சுற்றில் இந்த நீங்கள் பார்த்த 10 படங்கள் தெரிவு செய்தார். அப்புறம் இந்த விருதுகளையும் அவர் தான் தெரிவு செய்தார். இப்போ அந்த விருதினரில் மேடைக்கு அழைக்கலாம். முதலாவதாக இதழியலாளர் கவிதா முரளிதரன், எழுத்தாளர் தமயந்தி, இயக்குனர் நித்திரன், இயக்குனர் எழுத்தாளர் பேராசிரியர் எம் சிவகுமார், இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் விஜய் லட்சன், இந்த விருது வந்து உங்களுக்கான விருது தான். தமிழ் ஸ்டுடியோ வந்து தொடர்ந்து குறும்படங்களை ஒரு மாற்று ஊடகமாக கொண்டு வரணுன்றதான் ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அது இடையில் வந்து குறும்படங்கள் பல்வேறு திசைகள்லாம் பயணிக்க தொடங்கினாலுமே இதை இந்த பாலுமகேந்திரா விருதின் மூலமாக அதை ஒரு ஒருமுகப்படுத்தி ஒரு மையத்தை நோக்கி போகிற வேலையை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த விருதுக்கு படங்கள் அனுப்புறதுக்கு ஏன் இந்த விருடம் வந்து எந்த தொகையும் அதுக்கு விருது தொகை கிடையாது, 1 ரோஜாக்கு மட்டும்தான் கொண்டு வச்சுருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து இயங்கணுன்றது தான். ஏன்னா 4 வருஷம் தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாய் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா தொடர்ந்து குறும்படங்கள் எடுக்கணும், இந்த துறையில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இதை ஒரு நுழைவுச்சிட்டா பெரிய படத்துக்கு போகிறதுக்கு செலவு பண்ணி நம்ம கொண்டு போகிறதுக்கு அந்த நுழைவுச்சிட்டா நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு
முக்கியமான நோக்கத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து 4 வருடம் பங்கேற்கிறவங்க மட்டும்தான் 1 லட்ச ரூபா, 4 வருடம் அவங்க பங்கேற்று 4வது வருடம் ப்ரைஸ் ஆகும்போது 1 லட்ச ரூபா அவங்க உண்டு. அதனால தொடர்ந்து நீங்கள் அனுப்பணுன்ற காரணத்துக்காக இந்த மாதிரி இந்த முறை விதிமுறை மாற்றிருக்கோம். போன வருஷத்துலேருந்து மக்கள் விருதுன்னு ஒரு விருதை புதுசாக கிரியேட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாருமே எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம ஜூரி செலக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும், அந்த இதை விருது கொடுக்க முடியும். முதல் முறையாக அதையும் நாங்கள் வந்து உங்கள் கையிலையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன படங்களை வந்து எந்த படத்தை முக்கியமாக நீங்கள் நல்ல படமாக கருதுலையும் அந்த படத்துக்கு நீங்கள் விருது கொடுக்க முடியும். அதாவது இந்த போன வருஷத்துலேருந்து இந்த மக்கள் விருதுமாக அனௌன்ஸ் பண்ணி அதையும் நடத்திட்டு இருக்கோம். பாலுமேதனால் தொடர்ந்து சினிமாவுக்காக, நல்ல சினிமாவுக்காக, குறும்படங்களுக்காக, நல்ல சினிமா வளர்க்குற இயக்கத்துக்காக தொடர்ந்து வேலை செய்தவர், தொடர்ந்து குரல் கொடுத்தவர், அந்த மாதிரி ஒரு பண்போ தன்மையோ தமிழ் சினிமாவில் இன்னும் வேறு யாருக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவர் மட்டும்தான் அந்த இடத்த பூர்த்தி பண்ணார். அதுக்கு அடுத்து தான் தொடர்ந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பாலாஜக்தியிலேருந்து மிஷ்கின்லேருந்து விஜய் மட்டும் வரைக்கும், ராம் வரைக்கும், வெற்றி மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு படையாகவே அணி அணியாக வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வெவ்வேறு மாற்று ஊடக இயக்கங்களையும் குறும்படங்களையும் நல்ல சினிமாக்களையும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. இதே பால்மோதிரை எடுத்துக்கு சென்ற ஆண்டும் விஜய் மட்டும் வந்தார். நாங்கள் சென்ற ஆண்டும் 25,000 ரூபா பரிசு கொடுத்தோம் முதல் படத்துக்கு. விஜய் மட்டும் வந்து இந்த வருஷத்துலேருந்து நான் அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். பட் நாங்கள் வந்து அதையே மறுத்துட்டு இது ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்கான அவர் 25,000 கொடுக்குறான்னு சொன்னதை நீங்கள் நல்லா கை தரணும். அதை மறுத்துட்டு நாங்கள் தான் வந்து இது ஒரு நல்ல இயக்கமாக மாற்றுறதுக்கு தொடர்ந்து அவன் அனுப்புறது ஊக்குவிக்கணும்னா நம்ம வந்து இந்த வருஷம் கொடுக்க வேணாம் முடிவு பண்ணி ரோஜா போடுவீங்க. ரோஜா போடுறது ரொம்ப சாதாரணமானது இல்லை. இந்த மேடையில் நீங்கள் பாலுமந்திரா பேரில் அந்த ரோஜா பூ வாங்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான 1 லட்சத்தை விட 10 லட்சத்தை விட 1 கோடியை விட அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விதம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வருஷத்தோட தனி நிகழ்வாக இந்த வருஷத்தோட நிறைவடையுது. அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் சென்னையில் நடத்தக்கூடிய இந்த டிஷர்ட் இருக்கீங்க ஐஎஃப்எஃப்சின்னு சொல்லிட்டு சென்னை சிவாதின திரைப்பட விழாவோட இந்த விருதும் இன்னொரு விருது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் நடத்தக்கூடிய லெனின் விருது, ஒரு தேசியமயமாக்கப்பட்ட விருது, அது எல்லாரும் வெவ்வேறு மாநிலங்கள் வந்து அந்த விருது வாங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஐஎஃப்எஃப்சி கூடவே இணைந்து 3-4 நாள் நடத்தப்படும். அதனால் இது தொடர்ந்து இனிமேல் தனி நிகழ்வாக இருக்காது, ஐஎஃப்எஃப்சி கூட இணைத்து நடத்தப்படும். அதுக்கு நிச்சயமாக அந்த 1 லட்ச ரூபா பரிசும் அது கிடைக்கும். அது என்ன ரூல்ஸ்ன்றதுலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த நிகழ்ச்சி இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விருதுகள் எப்பவும் போல் இது தொடர்ந்து 5 வருடமாக ஒரே ஃபார்மெட்டில் நடத்திட்டுருக்கோம். விருதுகள் இறுதியாக தான் கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி இந்த விருதுகள் கமிட்டியில் இருந்தவங்க எப்படி தெரிவு பண்ணாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அவங்க பார்த்த படங்கள் குறித்து, இப்போ இதில் தெரிவாகாத படங்கள் குறித்தும் சில ஜூரிக்கு வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். தெரியும் இந்த படம் சூஸ் பண்ண முடியல, ஆனால் அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லோரும் வெவ்வேறு துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆலோசனை அல்லது ஒரே மாதிரியான பார்வை இருக்காது. ஸோ அவங்க பார்வையில் அவங்க பார்த்த படங்கள் குறித்தான தங்களுக்கு கருத்துக்களையும் பதிவு பண்ணுவாங்க. ஸோ முதலாவதாக தமிழ்நாட்டில் வந்து பூவுடை நண்பர்கள் சார்பாக மிக முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ பத்திரிகையாளர் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய ஜேர்னலிஸ்ட்டாகவும் தொடர்ந்து இந்த தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க கவிதா முரளிதரன் அவங்க பார்த்த அந்த படங்கள் குறித்தும் இந்த பாலுமந்திர விருது குறித்தும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டோம். ஸோ கவிதா முரளி. முதல்ல நான் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குறும்பட இயக்கத்தை வந்து தொடர்ச்சியாக நடத்துவது அப்படின்றதே பெரிய சவாலான விஷயம். அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரமாதமாக நடத்துறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அப்புறம் அருண் சொன்ன மாதிரி நான் அடிப்படையில் ஒரு பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட், ஆனால் சினிமாவை வந்து ரொம்ப ஒரு பேஷனோட பார்க்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். தமிழ்நாட்டில் இருக்கும்போது அது பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் எந்த துறையை கவர் பண்ணிட்டு இருந்தாலும் சினிமா ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எழுதுகிற விஷயங்களோட ஒரு வெகுஜன ஊடகவியலாளராக அது என்னுடைய அனுபவம். அதனால் சினிமா வந்து அதற்குள்ளே இருந்து நான் இயங்காவிட்டாலும் ஒரு பார்வையாளராக நான் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு துறையாக அது இருக்கிறது. ஆனால் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 படங்கள் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரே நாளில். அந்த அனுபவமே வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. முதல்ல அடிப்படையாக சொல்லணும்னு நான் நினைக்கிறது வந்து ஒரே நாளில் நீங்கள் எவ்வளவு படங்களையும் பார்க்கும்போது அதற்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்கிட்ட யாராவது சொல்லியிருந்தால் நம்ம வந்து அந்த நாள் முடிவில் ரொம்ப டயர்டாகிடுவோம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. அந்த எல்லா படங்கள்லேயுமே பெரும்பாலான படங்களில் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அதுன்னு சொன்ன மாதிரி இல்லை, இந்த பட்டியலில் இடம்பெறாத சில படங்கள் வந்து சமகால விஷயங்களை வந்து ரொம்ப கூர்மையாக கவனித்த சில படங்கள்லாம் இருக்குது. டிமானிட்டைசேஷன் பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு யதார்த்த வாழ்க்கையை காமிச்ச படங்கள், இந்த மாதிரி பல படங்கள் இருந்தது. இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான படங்களுமே வந்து
ரொம்ப முக்கியமான படங்கள். ஸோ அந்த விதத்தில் ஆக்சுவலாக சினிமா ஒரு குறும்பட அவார்டு ஆர் எனி திங் ரிலேட்டட் டு சினிமா அப்படின்றது வந்து ஒரு ஜூரியில் இருக்கிறது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம். அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப செறிவான அனுபவமாக தான் எனக்கு உண்மையாகவே இருக்குது. ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான வேறு வேறு விதமான வாழ்க்கையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப செறிவான ஒரு அனுபவமாக இருந்தது. நுணுக்கமாக சினிமாவை வந்து இன்னும் நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு அந்த அனுபவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் அஃப்கோர்ஸ் இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன். ஆனால் இவ்வளோ லிமிடேஷன்ஸ்க்கு நடுவில் இவ்வளோ பிரமாதமான படைப்புகளெல்லாம் சில பேரால் கொண்டு வர முடியும், அவங்க அதுக்கு வந்து எப்படிப்பட்ட உழைப்பை செலுத்துகிறாங்க அப்படின்றது அது டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ அது அந்த அந்த நெருக்கத்தை வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் போல் எனக்குமே யாருக்கெல்லாம் இந்த விருது கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிகிறதுக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதுக்காக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நானுமே சொல்ல மறந்து போன ஒரு விஷயம் அவங்க கடிதம் நினைவுபடுத்தினாங்க. இந்த 4 ஆண்டுகள் இல்லாமல் இந்த 5வது ஆண்டுக்கு என்ன ஒரு சிறப்பாக இந்த வருடம் நிறைய நிகழ்கால சம்பவங்களை குறிப்பாக ஜிஎஸ்டி பற்றியும் டிமானிடைசேஷன் பற்றியும் நிறைய குறும்படம் வந்ததாக ஜூலி சொன்னாங்க. அது இந்த பாலுமந்திரா இவருடைய ஒரு பெரிய வெற்றியை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு இடங்களில் வந்து நான் அந்த மாதிரி கைத்தட்டேன் பற்றி. உள்ள போகுமா இல்லையா அவன் கர்நாடகாவில் தூக்கறலாம் இங்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான். ஏதோ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் தனியாக இந்தியா அதிகமாக மாதிரி கர்நாடகாவில் வந்து எடியூரப்பா ராஜினாமா பண்ணுறாரு, இங்கே கொண்டாடுறாங்க, ஊரே அப்படி வெடிச்சு போயிடுது. நீங்கள் என்னடா ரொம்ப சொத்தையாக கைத்தட்டுறீங்க. பாலுமந்திராவது டிமானிடைசேஷன் பற்றியும் அது ஜிஎஸ்டி பற்றியும் அதெல்லாம் எதிர்த்து அதை நையாண்டி பண்ணி பெரிய படைப்புகள் வருது வந்து மிக முக்கியம். நான் நல்லா கேட்டுட்டேன். அது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நகர் படைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்தை எடுத்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட நிறைய படை இருக்குது, நிறைய ஆயுதங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான பணம் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் மீறி ஒரு வானளவே அதிகாரத்தை நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மீறி நம்ம அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடிஞ்சது அவங்க பார்த்து ரொம்ப லைட்டாக ஸ்மைல் பண்ணி அவங்க கடுப்பாயிடும். ஸ்மைல், சிரிப்பு, இந்த ஹியூமன் இதெல்லாம் தான் வந்து அரசாங்கத்தை நகர்த்தி பார்க்கக்கூடிய அசைத்து பார்க்கக்கூடிய முக்கியமான நம்முடைய ஆயுதங்கள். நம்மக்கிட்ட துப்பாக்கியோ அல்லது அணிகுண்டோ அல்லது வேறு எந்த வெடிகுண்டோ வெடிமரோ நம்மகிட்ட இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நம்மகிட்ட ஒரு ஹியூமன் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்க முடியும், அரசாங்கத்தை நகர்த்தி பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக படைப்புகள், சினிமாக்கள் வந்து இந்த மாதிரி அரசாங்கத்தை கேலி செய்கிறது மூலமாக அரசாங்கத்துடைய திட்டங்களை அவங்களுடைய மோசமான இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கேள்வி கேட்கறதுலாம் அவங்க வந்து ஒரு படைப்பிரியை நம்ம வந்து அவங்கள கேள்விக்கு உட்படுத்த முடியும். அது அதன் மூலமாக நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றிணைக்க முடியும். அதில் இந்த வருடம் இந்த படங்கள் இங்கே ஸ்க்ரீன் ஆச்சாலாம் ஸ்க்ரீன் ஆகலை. நானும் இப்போ தான் அந்த படங்கள்லாம் இங்கே பார்த்தேன். ஆகலாலுமே நீங்கள் பண்ண இந்த முயற்சி மிக முக்கியமானது. இதில் பங்கேற்ற அந்த 80 பேருக்குமே வந்து தமிழ் ஸ்டேஜ் சார்பாக நாங்கள் மிகப்பெரிய நன்றி. கேள்வி கேட்கக்கூடிய இந்த படைப்பாளையில் புதுசாக உருவாகிறது என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. உங்கள் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக தமயந்தி. தமயந்தி வந்து எங்களுக்கு தோல் கொடுப்பான் தோழன் மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுகளும் பெரும்பாலும் அவங்க கலந்துக்குவாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே சுற்று நடக்கும்போதும் அவங்க தான் முதல் சுற்றில் வந்து ஜூரியாக இருந்தவங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த வருடமும் அவங்க தான் ஜூரியாக இருந்திருக்காங்க. ஏற்காடில் நாங்கள் நடத்தின அந்த சிறுகதை பயிற்சி பட்டியலையும் ஒரு நாள் முழுக்க இருந்து, ஏன்னா அங்கேயும் பெரிய ரகலையெல்லாம் நடந்துச்சு, சில எழுத்தாளர்கள் வரல, அவங்களோட வர முடியல, வேறு பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரு நாள் முழுக்க அவங்க இருந்து அதை நிகழ்ச்சி ரொம்ப வெற்றிகரம் நடத்தி கொடுத்தாங்க. ஸோ எப்பவுமே கூட இருந்து ஒரு தோல் கொடுக்கக்கூடிய தமிழ்ந்து தமிழ் மிக முக்கியமான எழுத்தாளர். இந்த மாதிரி ஒரு சிறுகதை மூலமாக தான் அவங்க அந்த சிறுகதையும் ஒரு படமாக வந்து கல்வியற்ற ஒரு படமாக இருந்திருக்கு. அதுவும் முக்கியமான ஒரு சிறுகதை. நான் நிறைய என்னுடைய மாணவர்கள்ட்ட எப்பயுமே அந்த கதையை சொல்லிட்டு இருப்பேன். முக்கியமான ஒரு சிறுகதையும் கூட. ஸோ தமிழ்ந்து எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். குறிப்பா அந்த 80 குறும்படங்களுடைய அணி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல. இந்த முயற்சி தான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அதுக்கப்புறம் பரிசு, பெஸ்ட், பெட்டர் அந்த கேட்டகரியை விட இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்குறேன். இந்த 80 படங்களையும் நான் ஒட்டு மொத்தமா பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் நான் எடுத்துக்கிறேன் பேசுறதுக்கு. ஏன்னா நான் வந்து பன்வல்ல வீடு திரையிடல் ஒன்று நடந்துச்சு. அப்போ இயக்குனர் பாலு மகேந்திரா வந்து அந்த படத்தை பற்றி பேசுறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. பரிசல் சிவ செந்தில் நாதனும்
பாலு மகேந்திரா அவர்கள் வந்து அழைச்சிருந்தாங்க. அன்னைக்கு வந்து அப்போ நான் ஒரு தொலைக்காட்சியில் பணியாற்றிட்டு இருந்தேன், கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அப்போ அந்த பனிவரில் வந்து அந்த கிளாஸ் டோர் இப்படி திறக்கும் போது ஒரு கிரிச்சு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டோன்னே இயக்குனர் அப்படி திரும்பி பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் தாமதமாக போனதுனால. அவர் வந்து எந்திரிச்சு படம் முடிஞ்சோடனே பேசின முதல் வரி, இனிமேல் நான் தமயந்தியுடைய கதையை 4வது பக்கத்தில் தான் வாசிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் வீடு திரைப்படத்தை கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஒரு 50-60 அளவை பார்த்ததுனால அதை பற்றி பேசும்போது ரொம்ப நெகிழ்ந்து அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து அதனுடைய பிரதி டிவிடியை வந்து செந்தில்நாதன் மூலமாக அனுப்பி வச்சார். ஆனால் எப்போவுமே நான் நினைப்பேன், ஒரு தாமதமாக போனதுக்கு நான் காரணம் சொல்லலாம், எனக்கு பணி இருந்ததுன்னா நான் தவறுன்னு நினைப்பேன். அதனால் ஒவ்வொரு முறையும் குறிப்பாக திரைப்படங்கள் பற்றி, குறிப்பாக கலைப்படைப்புகள், எனக்கு எவ்வளோதான் பிடிக்கலனாலும், எந்த திரைப்படனாலும் சரி, நாவல்னாலும் சரி, முழு பொறுமையோடு அது என்னையும் பக்குவப்படுத்துகிற ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால அந்த 80 திரைப்படங்களையும் நான் பார்த்தேன். 80 திரைப்படங்களில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய 3-4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பயங்கர பொலிட்டிக்கலான படங்கள் இந்த 80 படங்களில் இருந்தது. குறிப்பாக மத்திய அரசை தட்டி கேட்குற அத்தனை எதிர்குரல்களும் குறிப்பாக பதிவாக இருந்தது. சில படங்கள் எங்கே வந்து அந்த முழுமை பெறாமல் போச்சு அப்படிங்கிறது, ஒரு அரசியல் ரீதியான விஷயத்தை கலைப்படைப்பாக்கும் பொழுது அந்த ஆர்டிஸ்டிக் கோஷன்ஸில் கொஞ்சம் வடிவிடுச்சு. மித்தபடி இந்த முயற்சிகள், இந்த எதிர்குரல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலில் எவ்வளோ முக்கியமானவை அப்படிங்கிறத நம்ம புறம் தள்ளிடவே முடியாது. ரெண்டாவது, இந்த படங்கள் எல்லாத்துலேயும் ஒட்டு மொத்தமாக நான் கவனித்த ஒரு விஷயம், த கல்ட் ஆஃப் இளையராஜா. எல்லா படங்கள்லையும், பெரும்பான்மையான படங்களில் இளையராஜாவுடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இன்னைக்கு நகர்கள் அசாத்தியமாகிடுச்சு, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30-க்கும் மேற்பட்ட படங்களில் ஏதோ ஒரு வகையில் ராஜா வந்து ஆண்டுட்டுருக்கிறார். நான் எப்போவுமே சொல்லுவேன், இளையராஜா மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு என்றைக்கும் உருப்பிட்டுருக்கோம், காதலுக்குள்ளே போய் சிக்கியிருக்க மாட்டோம். அதுவும் குறிப்பாக எங்களோட தலைமுறை, நாங்கள் பாட்டிலேயே காதலிச்ச தலைமுறை, இளையராஜா தான் என் முதல் காதலன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் இன்னும் இந்த கல்வியில் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த 80 திரைப்படம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் பாலு மகேந்திரா விருதுன்னு சொல்கிறதுனால நான் இதை குறிப்பிட்டு சொன்னேன், டஸ்கி ஹீரோயின்ஸ், திராவிட நிறம் கொண்ட கதாநாயகி. எனக்கு எல்லாருமே நவீன நவீன திரைப்படங்கள்லாம் கொண்டு வருவாங்க, ஆனால் ஹீரோயின் மட்டும் வெள்ள வெள்ளேர்னு மைதா மாவு மாதிரி இருப்பாங்க. இந்த மைதா மாவு கல்ச்சர்லேருந்து அப்படியே நகர்ந்து மிக அழகாக நடிக்கக்கூடிய திறம் வாய்ந்த கருப்பழகிகள் இந்த திரைப்படங்கள் கட்டப்பட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான மாற்றமாக. அப்புறம் இங்கே திரையிடப்பட்ட 10 திரைப்படங்களும் நல்ல திரைப்படங்கள், கூடவே சிலரை சில திரைப்படங்கள் என் மனதுக்கு நெருக்கமானதை சொல்கிறது என் சார்ந்த அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சிலரை நான் வந்து குறிப்பிட வேண்டியிருக்கு. அவர்கள் இங்கே இருக்கிறாங்களான்னு தெரில, இருந்தீங்கன்னா நான் தமிழ் ஸ்டுடியோடைய சார்பாக அவர்களை மேடைக்கு அழைத்து ஒரு சின்ன வாழ்த்து சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன். சவடா இயக்குனர், நடிகர் என் தாத்தா, ஒரு காட்சி உண்டு, சிமெண்ட் மூட எண்ணுவாங்க அர்ச்சனாவோட இதுபடி. அப்போ 1, 2, 3 எண்ணிட்டே வரும்போது அங்க பிழையாகும் அந்த கான்ட்ராக்டர் பாட்டிருப்பாரு, அவ்வளவு அற்புதமான காட்சி இருக்கும். அதே மாதிரி அறம் குறும்படத்தில் ஒரு காட்சி உண்டு. இன்னொரு நண்பனை சென்னையில் வந்து வேலை இல்லாமல் போய் அவர் வந்து தங்கி நண்பனோட வீட்டில் வந்து அவர் வேலைக்கு இன்டர்வியூ போயிட்டுருப்பாரு. நண்பன் வந்து தினம் அந்த மாதிரி ஒரு டேபிள் கடியில் வந்து போயிட்டு வர்றதுக்கு ஆட்டோ சார்ஜ், டீ குடிக்கிற செலவுக்காக ஒரு 50-40 ரூபா வைப்பார், அதை அள்ளிட்டு போவார். ஒரு நாள் எதிர்த்து பார்த்தா அதில் காசு இருக்காது. அப்படி திறக்கும்போது அதில் வந்து இவர் வந்து என்ன என்ன பண்ணுன்னு தெரியாது, நண்பன் தூங்கிட்டு இருப்பான், நேராக போய் டாய்லெட்டில் போய் அப்படியே நிற்பார். அதாவது ஒரு பேச்சுலருடைய வாழ்க்கையில்
என்னென்ன துயரங்கள் ஏற்படுமோ அது அந்த ஒற்றை மௌனத்தில் அந்த குறுகின இடத்துல அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த படம் வந்து சித்தரிச்சிருந்தது. ஹாஷ்மி இல்லையாங்க அது சிறப்பு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நரைத்தடம் திரைப்பட குறும்படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு கிருஷ்ணா நரைத்தடம், நீமோவுடைய ஹீரோ, நீமோ அப்படிங்கிற குறும்படத்தோட ஹீரோ, அதுக்கப்புறம் உள்ளங்கை நெல்லிக்கனியுடைய ரெஜின், லைப்ரரியன் நடித்த ரெஜின், அவ்வளவு நடிப்புங்கிறது போக ரொம்ப இயல்பா பிஹேவியரல் சென்ஸ்ல வந்து அவ்வளவு அற்புதமா வந்துட்டாங்க அவர். அப்புறம் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற படத்துடைய சினிமாட்டோகிராஃபர், அவருடைய பெயர் நான் குறிப்பிட்டு எழுதி வைக்கல. அதுக்கப்புறம் பழைய முகத்துடைய ஹீரோ முருகன், ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செம்மலர் அண்ட் கேப்ரியாலா அண்ட் ஷரண்யா, செம்மலர் கேப்ரியாலா ஷரண்யா காவல் தெய்வம். நீங்க எல்லாரும் எல்லாருக்கும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில நிறைய வேணும். நீங்க எல்லாரும் கூட போலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அற்புதம். வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சூழல்ல இந்தி பிலிம்ஸ் எடுக்கிறது எவ்வளவு சிரமமானது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒவ்வொரு இளைஞர்களும் எப்படி வந்து தன் வீட்டுடைய கனவுகளை, அவங்களோட பொருளாதார கனவுகளெல்லாம் புறம் தள்ளிட்டு இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுறாங்க, இதை சார்ந்து அவர்களுடைய அந்த முன்னோட்டம் எவ்வளவு சில நேரங்களில் துயரமானதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புறந்தள்ளுறதுக்கான ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இவங்க எல்லாருக்கும் கொடுத்த கைத்தட்டல். இந்த கைத்தட்டல் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைதான். நித்திலன், இந்த பாலுவந்தர் தொடங்கும் போது நாங்கள் ஒரு நாலஞ்சு படங்களாக அது ஒரு வரையறையெல்லாம் இல்லை, முக்கியமான படம்லாம் தெரிவு செய்து அந்த படங்களை விருது கொடுத்தோம். அதில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆழத்தாக்க மாதிரி அந்த படங்கள்லாம் விருது கொடுத்தோம் சவுண்டுக்காக. அந்த பாலுமந்திராவுடைய ஸ்பெஷல் அவர் சவுண்ட்ஸ், அதுக்காக அவர் ஆழத்தாக்கம் ஒரு படத்துக்கு கொடுத்தோம். அப்போ முதல் பரிசு வாங்கினது வந்து நித்திலனுடைய படம். அது இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியணும். அவர் ஐந்தாவது விருதில் அவர் வந்து ஜூரியாகவும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு விருந்தினரும் வந்திருக்காரு. ஸோ நித்திலன் வந்து அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குரங்கு மூவியின் படம் மூலமாக திரையலுக்கும் அதிகமானவர் நித்திலன். அவருடைய அனுபவத்தை பேசுமாறு அனுப்புறாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வரத்துக்கு ரெண்டு ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் அருண் சொன்னார்னா பாலமுதர் சார் அவரோட பேரில் வர அந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனவன புன்னையவை நாள் கண்ணீர் வசம் ஷாப்ரூம்காக. ரெண்டாவது ரீசன் வந்து பாலமுதர் சார் தான், அவ்வளோ பெரிய லெஜண்ட். தமிழ் சினிமாவுக்கே ஒரு பொக்கிஷன், நிறையா சினிமா எடுத்து கொடுத்து பாடமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு நான் செய்கிற என்னால் முடிஞ்ச விஷயம்னு தோன்று ஒரு நன்றி மாதிரி தான் இங்கே வந்துட்டு போகிறேன். அருண் கூப்பிடலாம் கூட நான் வருவேன், ஏதாவது ஒரு மூலி எடுத்து. முழுசாக பா 80 படம் பார்க்கல, நான் 40 படம் பார்த்துருப்பேன், 40 படம் பார்த்துருப்பேன். எனக்கு நிறைய விஷயம், ஒரு சில படங்கள் வந்து கொஞ்சம் அமைச்சுவராக இருந்தது, ஒரு சில படங்கள். அந்த படங்கள் தவிர்த்து எல்லா படமே டெக்னிக்கலாகவும் ஒரு நல்ல தீம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ள பிரச்சனை நிறைய இருந்தால இன்றைக்கி கரண்டாக இருக்கிற பிரச்சனைக்குள்ள படமாக இருந்தது. ஸோ கலையோட வேல்யூ அப்படி அப்படின்றதுனால ஸோ நிறைய படங்கள் டெக்னிக்கலாகவும் சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரியும் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய செலக்ட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நானே படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு படமும் இது நம்ம செலக்ட் பண்ண படம் வருமா அடுத்து வருமானு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். தன்னை மேம் சொல்லிட்டாங்க, ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிச்ச படங்கள் சில படங்கள், இன்னும் என் மைண்டில் நிறைய சில படங்கள் இருந்தது. இந்த கார் ஒரு படம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அவரோட டயலாக்ஸ் தாத்தா நடிச்சப்பறம் அவ்வளோ அந்த டைலாக்ஸ்லாம் அவ்வளோ லைவ்லியாக இருந்தது, என்ன இப்படி எழுதியிருக்காங்களே அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு. அந்த மாதிரி படம் சரி வந்துருமான்னு சொல்லி இருந்தேன். சில சூழ்நிலை வர ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால வர மீமி
வராமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி படங்கள் இருந்தது. இந்த அருண் தமிழ் தமிழ் ஸ்டுடியோ அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கைட்டத்தில் ஒரு அங்கீகாரம் அதே ஒரு பாலமந்திர பேர்லாம் கிடச்சி எனக்கு அந்த அங்கீகாரத்தை எந்த லெவலுக்கு தூக்கி மக்களுக்கு கொடுக்கறது அந்த அந்த விஷயத்துக்காக தமிழ் ஸ்டுடியோ டீமுக்கு எல்லாருக்குமே நன்றி. முயற்சிக்கு விட்டு அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த 10 படங்களையும் திரையிடுறதுக்காக தெரிவு செய்து 10 விருதுகளையும் தெரிவு செய்த எம் சிவகுமார் அவர்களே பேச மாட்டேன். முதலில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட வேலையை ரொம்ப இலகுவாக்கிய கவிதா தமயந்தி நெத்திலன் அவர்களுக்கு என்னோட மிக்க நன்றிகள். ஏனென்றால் அவங்க 80 படங்களையும் பார்த்துருக்காங்க, 40 படங்களை பார்த்துருக்காங்க மீது ரெண்டு பேரும். அது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. படம் பார்க்கலாம், பார்க்கும் பொழுது அதை நம்ம தேர்வு செய்கிறது வந்து அது ஒரு விதமான மனப்பான்மையை வளர்த்துக்கணும் இல்லையா. எந்த விதமான ஒரு சார்பற்ற, பொதுவாக நம்ம ஒரு விளையாட்டு போட்டி, நல்ல வேலை இது வந்து போட்டின்னு சொல்லலை, குறும்பட விழான்னு தான் சொல்லியிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப அற்புதமான பதம் அது. போட்டின்னு சொன்னாலே அது தவறாக போட்டு, ஏன்னா இங்கே யாருமே போட்டி போடல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்லலாம் நம்ம ஒரு செகண்டு, 2 செகண்ட்லலாம் ஒலிம்பிக்கில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லலாம் இழந்திருக்காங்க போட்டியில். அது மாதிரியான விஷயங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த விழாவில் ஆனாலும் 10 படங்களை இறுதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இதில் அங்கே ஒரு மதிய பொழுதுலேருந்து ஒரு மதிய இரவு வரைக்கும் பார்த்ததில் 5 மணி நேரம் உட்காந்து பார்க்கும்பொழுது அதற்கான ஒரு மனப்பான்மையை நம்ம முதல்ல வளர்த்துக்கணும். அது எப்படின்னா வந்து நான் வந்து ஒரு திரைப்பட கல்லூரியில் படித்திருந்து ஃபில்ம் மேக்கராக இருந்து இப்போ முழு நேரம் 24 மணி நேரம் சினிமா போதித்துட்டு இருந்தாலும் மாணவர்களுக்கு எனக்குன்னு சில அரசியல் சமூக பார்வைகளும் இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையில் நான் எந்த படங்களையும் பார்க்கக்கூடாதுன்ற தீர்மானம் இல்லை. அதுக்கான ஒரு இயற்கையான மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்லையா, 3 பேருமே சொன்னாங்க, அந்த ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் பற்றி. நான் கூட அந்த டிமானிட்டைசேஷன் படத்தை பார்க்கும் பொழுது பயங்கர ஒரு தடுமாற்றம் இருந்தது. இதை தேர்வு செய்யணுமா வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல அந்த 20 படத்துலேயே அவ்வளோ ஒரு தடுமாற்றம் இருந்தது. பட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நிறைய பேருக்கு நான் அவார்டு அனௌன்ஸ் பண்ண பிறகு வில்லனாக கூட தெரியலாம். பட் ஆனால் அது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்க்குறது என்னுடைய ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன்லாம் அந்த படத்தோட கருத்துக்கள் முழுக்க முழுக்க எனக்கு உடன்பாடு. இன்னும் கூட தீவிரமாக அது குறித்து படம் எடுக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு நபர். அது மாதிரி படம் எடுக்கணும் கூட என்னோடய மாணவர்களை சில பேரெல்லாம் நான் அதை ஒரு சீரியஸாக படத்துக்கெல்லாம் கூட தயார் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஒரு படம் என்பதை வந்து அது ஒரு உணர்வு ரீதியாக என்ன சொல்கிறேன், நம்மளோட பல பேர் நம்ம மொழி இன சமூக பார்வை அரசியல் பார்வை அதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அந்த ஒரு மனிதமும் அதே நேரத்தில் அந்த அடிக்கடி சொல்கிறது தமிழில் எப்படி ஒரு எமோஷ்னல் லிட்ரஸி, ஒரு சினிமா என்பதே வந்து நம்ம உணர்வு ரீதியாக நம்மை செழுமைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த கலைப்படைப்பு அந்த சினிமா என்பதை. அந்த அடிப்படையில் சில படங்கள் இப்போ நான் அவார்டெல்லாம் சொல்ல போகிறதில்லை. எனக்கே அதை நான் எழுதும்போது ஒவ்வொன்று பார்த்துட்டு ஒரு ஒவ்வொன்றுத்துக்கு குறிப்பு எழுதிட்டு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி சில அவார்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். நான் மார்க் பண்ணி கொடுத்தது மறந்து கூட போச்சு எனக்கு சிலதெல்லாம். ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், நல்ல தமாஷை சொல்கிறேன். அதனால் அதில் ஒன்றும் மாற்றம் வரப்போகிறதில்லை. அதில் என்னன்னா இப்போ ஒரு குறிப்பாக ஒரு படம் பார்த்து போது சில படங்கள் பாதித்ததை நான் சொல்லி ஆகணும். அப்போ தான் நமக்கு நம்ம அந்த பழைய முகம்ங்கிற அந்த படத்தை பார்க்கும்பொழுது அது நடிச்சிருக்கேன் ரொம்ப அற்புதமான சில பேருக்கு அது பார்த்த உடனே ஜெயமோகன் கதையினோட சில பேருக்கு ஜெயமோகனே பிடிக்காது. ஆனால் அதெல்லாம் ஒரு பாதிக்கும் போது இல்லை, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த கதையை பார்க்கும்போது தான் அதில் பார்க்கும்போது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன, ரொம்ப கவர்ந்த விஷயம் டைரக்டருக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பாராட்டு தருது. கலைஞர்கள் என்பவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களோட குணாதிசயங்களில் கரட முரடா நம்ம அறம் சொல்ற அறம் என்று சொல்லக்கூடிய நம்மளோட இதில் தள்ளி இருக்கலாம் அல்ல எதிராக இருக்கலாம், அதெல்லாம் மீறி எல்லா மனிதர்களும் சில கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரியான அந்த கலைஞர்களாக அந்த 2 கதாபாத்திரங்களும் அந்த மெழுகின்ற தருணங்கள் இருக்கு. அது ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் அந்த பாடலை கேட்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்குங்கிறதோ இவர் அது மாதிரியான பாதிக்கப்பட்ட ஒரு நபருங்கிறதையும் மறந்து சில தருணங்கள் அவங்க கலைஞர்களாக அது அப்படியே ஒரு இது பண்ணுறாங்க, அவங்க மெழுகுறாங்க. அது வந்து அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயமா எனக்கு பட்டது. அதுபோல் பல படங்கள் அப்புறம் வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல ரொம்ப என்ன என்னோட டேஸ்ட் அதுதான் என்ன ப்ராப்ளம்னா
தனிப்பட்ட முறையில் இது வந்து ஒரு விஷயத்தை மறந்து வச்சிருக்காரு. அருணுக்கு ஒரு ஆலோசனையை தான் சொல்கிற மாதிரி ஒரு நபர் தேர்ந்தெடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா என்னோட அரசியல் கருத்துக்காக நான் தேர்ந்தெடுத்தாலும் ப்ராப்ளம் வரும், என்னோட சமூக பார்வைக்காக. அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நானே பல அவதாரங்கள் எடுத்து அதை அப்படி ஒரு பார்த்து அதை, ஆனால் அடுத்த முறையில் நானே பல அவதாரம் எடுக்கிறதுக்கு பதிலாக மூன்று அல்லது ஐந்து ஒற்றைப்படையில் நீங்கள் ஒரு நபர் எடுத்தீங்கன்னா அந்த குழு இறுதி குழுவை பண்ணிங்கன்னா சில ஆர்குமெண்ட் வரலாம். ஈவன் கான் திரைப்பட விழாலே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுலேயே கூட ரொம்ப பல பிரச்சனைகள். அவங்களுக்கு உலகமே உலகத்திலேயே சினிமாவில் பெரிய விற்பனர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இடம். சென்ற ஆண்டுகளில் கூட அந்த இறுதிக்கு வந்து அந்த ஸ்கொயர்ங்கிற படம், அந்த ஸ்வீடிஷ் படம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அல்மதோவர் பெத்ரோ அல்மதோவர் தான் அந்த ஜூரி சேர்மனாக இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த படம் கொடுக்கணும்னு இதுவே இல்லை பாமதோவருக்கு. ஆனால் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாராம். ஆனால் அவரை விட்டுன்னா நான் அதில் வந்து அந்த 120 BPM படத்துக்கு தான் நான் கொடுத்துருப்பேன், அந்த ஃப்ரெஞ்சு படத்துக்கு. ஆனால் அப்போ வந்து அவர் தனிப்பட்ட இதாகிடும். ஆனால் அந்த 9 பேர் இருந்ததால் அதை ஆர்கியூ பண்ணி விவாதம் பண்ணி கடைசியில் சில நிறைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதில் இருக்கணும். அதனால் வந்து அது கொஞ்சம் இது ரொம்ப கடினமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அது ஒரு அறம் சார்ந்ததாக இருக்குது நினைக்கிறேன். ஒரு நபர்னும் போது எனக்கு நானே நிறைய தர சண்டை போட்டு தான் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நீயே அதை தேர்ந்தெடுக்கிற, உன்னோட டேஸ்ட்டுக்காக நீ தேர்ந்தெடுக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை இல்லை, அப்போ சினிமாவோட நோக்கம் என்னன்னு எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கலாம். இந்த கலை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது அது முதல்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அற்புதமாக நான் அந்த பார்த்தபோது 20 படங்களை அதுக்கு அவங்க ஏற்கனவே நன்றி சொல்லி எடுத்தாலும், கடந்த இந்த பல ஆண்டுகளாக நான் அந்த குறும்படங்கள் பல இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் வந்து அவர் முதல்ல ஒரு நிதிலன்னு சொன்ன மாதிரி அமைச்சர் படங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆர்வக்கோளாறு உள்ள படங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் தன்னோட அரசியல் கருத்தை பறைச்சாற்றணும், சமூக பார்வை பறைச்சாற்றணுன்றது. ஆனால் அதெல்லாம் மீறி சினிமா இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது அது எது சினிமாங்கிறது வேறு கேள்வி, அது வேறு. பட் அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இப்போ இந்த 20 படங்களை பார்த்த பொழுது அற்புதமான வளர்ச்சி எல்லா படங்களிலும் அந்த சினிமா என்ற அந்த கலை பரிணமித்தது. அது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அந்த ஆட்கள்லாம் ஆர்வக்கோளாறு உள்ள ஆட்கள்லாம் கூட இப்போ அப்படியே ரீஃபைன் ஆகிட்டாங்க. அந்த கலையோட ஒரு நன்றி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப அதுக்கு இந்த வளர்ச்சியை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு நிறைய நீங்களும் படிக்கணும், படங்கள் பார்க்கணும், அது குறித்து விவாதிக்கணும், எல்லாத்துக்கும் உழைக்கணும். உழைச்சே தான் நமக்கே தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க பிடிக்காது போகலாம். அதுதான் அற்புதமாக அந்த வளர்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு கட்டத்தை இப்போ அடைஞ்சிருக்குன்னு இதை பார்த்தேன். அதுபோல் இன்னொரு ஒரு படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த உருளங்கை நெல்லிக்கணும். அப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு என்னோட பார்வையில் தப்பாக நினச்சிக்கிறேன், ஒரு அப்படியே அப்சல்யூட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இசை, அந்த மியூசிக்கில் வந்து நம்ம அப்படியே நான் இளையராஜா பொதுவாக இசையில் போய் அப்படியே விழுந்துடுறோம். இசையில் விழுந்து அதை வச்சு அப்படியே படத்தில் இருக்கிற எல்லா துறைகளையும் கவர் பண்ணிடுவோம். இசையும் அந்த சப்தத்தையும் பயன்படுத்துதல் என்பது இன்றைய நவீன சினிமா கலையில் மிக மிக முக்கியமான வெகு வெகு நுட்பமான ஒரு விஷயம். அந்த இசையும் அந்த சப்தத்தை எப்படி உபயோகப்படுத்திருக்காங்கன்றது ரொம்ப அந்த படம். அதே நேரத்தில் அதில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அது கேப்ரியல் கார்சியா மார்கோஸோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருந்தாலும் அந்த கதையை ரொம்ப அவரோட இதில் பாணியில் அதை எடுத்து என்ன ஒரு சிலிர்க்க வைத்த படம்னா சினிமா கலைங்கிறதுல அது ஒரு முக்கியமான ஒரு சில படங்கள் இருந்ததையும் தேர்ந்தெடுத்தாரு சொல்லணும். சவடால் சொல்லவே வேண்டாம், நல்ல ஒரு கதை. ஆனால் சினிமா என்பது நல்ல கதை, நல்ல கருத்து, நல்ல அரசியல் பார்வை மட்டும் கிடையாது. அதை தாண்டி அதற்காக இதுவும் வேண்டும். இதை தாண்டி அது நீங்கள் அரசியல் கருத்தை சொல்ல வரீங்கன்னு வச்சுக்கேன், உங்களோட சமூக பார்வை சொல்ல வரீங்கன்னு வச்சுக்கேன், அப்போ உங்களுக்கு சினிமா இன்னும் அதிகமாக தெரியும். சாதாரணமாக ஒரு ஆண் பெண் உறவு மனித உறவு சிக்கல்களை சொல்கிறோன்னா கூட அவ்வளோ அளவுக்கு சினிமா தெரியுதுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தெரியும் பொழுது ஏன்னா அப்போ வந்து அதுக்கு நுட்பங்கள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. ஏன்னா அதை நம்ம பிரச்சார நெடியே கொஞ்சம் கூட வராதபடி அதை சொல்லி ஆகணுங்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து என்னோடய டேஸ்ட் இருக்கலாம், சினிமாவை பற்றி என்னுடைய பார்வை இருக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டு தான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இல்லையா நமக்கு. சத்யஜித் ராய் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த சினிமா கல்லூரிகளில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம்தான், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை சினிமா கல்லூரிகளில் திரைப்பட கல்லூரிகள் அவர் சொன்னது அந்த டேஸ்ட் ரசனை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தரவே முடியாது. பட் நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணணும். எனக்கு ஒரு டேஸ்ட் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. யாரும் சொல்லுது ஒரு பல ஆண்டு காலமாக படம் பார்த்து மாத்திரம் இல்லை, பல விஷயங்களை படித்தது
பயணம் செய்தது, அதன் மூலமாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு சமூக அரசியல் பார்வை அடித்தளமாக்கி கொண்டது, அந்த அடிப்படையில் சினிமாவை பார்க்கறது. இல்லை, இந்த கலையோட மிக முக்கியமான நோக்கமே வந்து எல்லாரும் சொல்றது, எல்லாருக்கும் நம்ம வெளியில் பார்க்குறோம், அந்த உள் எல்லாரும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த வெளி வாழ்க்கை ரொம்ப சாதாரணம், அது ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை இது. அந்த மனுஷனுக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த உள் வாழ்க்கை, உள் மனிதன், இன்னர் மேன்கிறாங்க, அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெளிக்கொண்டு வருவோம், அதுதான் அற்புதமான கலை என்பது உலகளாவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது உண்மையான விஷயமும் கூட. அந்த அடிப்படையில் தான் நாம் இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா அவார்ட்ஸுமே அது இருக்கும். அதில் உங்கள் டேஸ்ட் வேறு மாதிரி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதற்கு எதிர்ப்பாக தான் இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த படங்கள்லாம் எந்த அவார்டு கிடைச்சிருக்கு ஆர்வமாக இருக்கிற மாதிரி நானும் ஆடியன்ஸ் போகும் எந்த படம் வரப்போகுதுன்னு, அதுதான் கடைசியில் உண்மையான ஒரு இது. அதை தான் அதை எதிர்பார்த்து நான் விஜயமேட்டன் சார் பேசி முடிச்சதுக்கப்புறம் விருதுகள் கொடுக்க நிகழ்வுக்கு போயிடலாம். விஜயமேட்டன் அவங்களை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைனா, அவங்க எல்லாருக்குமே அவர் தெரியும், தமிழ் சுழி நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வரவங்களுக்குமே அவர் தெரியும். அவர் பெரிய படைப்பாளி, நல்ல கலைஞர் அப்படி என்னலாம் சொல்கிறதையும் விட மிக முக்கியமானது ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறது. அவர் ரொம்ப நல்ல அவரை பேசும்போது அன்புடாது. வணக்கம். பத்து படம் பார்த்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மெயினாக நான் இங்கே வந்ததே வந்து சரி பசங்க ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்க காப்பி அடிக்கலான்ட்டு தான். ரெண்டு விஷயம் கிடைச்சிது, இந்த அடுத்த படத்தில் யூஸ் பண்ணணும், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி வாங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இங்கே வராத படங்களை பற்றி அவங்க சொல்லும்போது இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. ஆஹா, என்னடா இது கார் படம், அது முதல்ல பார்க்கணுமே அப்படின்னு தோணுச்சு. இந்த சூழலே ரொம்ப நல்லாயிருக்கு. சும்மா அப்படியே என்னடா இந்த வெள்ளிக்கிழமை என்னடா படம் வந்துச்சு, ஆ சரி இல்லையாமே, அப்போ நம்ம படம் தான் நடத்து, இப்படிலாம் பேசி பேசி போர் அடித்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆம்பியன்ஸ்குள்ளே வர்றதே ரொம்ப நல்லாயிருக்கு. சொன்ன மாதிரி அவர் ரெண்டு ரீசன் சொன்னார், எனக்கு மூணு ரீசன் பாக்கி வந்ததுக்கு. ஒன்று வந்து ஐயா பேரில் எந்த இதுனாலும் நான் வந்து எனக்கு அங்கே இருந்துட்டால் எனக்கு அது சந்தோஷம் திருப்தி. ரெண்டாவது அது ஒரு கருஞ்சட்டு படையை வச்சுக்கிட்டு இன்னும் அவர் வந்து அந்த தீவிரமாக எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டியும் அவர் இவ்வளோ தீவிரமாக இருந்துக்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு தடவை இங்கே வரும்போதும் அதை சொல்கிறேன், என்னால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணி எவ்வளோ போராட்டத்துக்கப்புறமும் அதில் ஹோல்ட் பண்ண முடியும்னா நான் இன்னும் பெரியளாக இருப்பேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் அருண்ட பிடிக்கும். அது மட்டும் இல்லை, யார் எப்போ கை தட்டணும் எல்லாம் அவரே சொல்லுவார் கரெக்டாக. அடுத்து மூணாவது ரீசன் வந்து அந்த ரோஜா பூ கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, இந்த 25,000 ஒர்த் பூவை வந்து கண்ணில் பார்த்துருந்தா இன்னைக்கு. நான் இது செகண்ட் இயர், ஸோ இன்னும் ரெண்டு வருஷம் வந்தால் எனக்கு ரோஜா பூ கொடுத்துருவாங்க, நான் வந்து அதை 1 lakh மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அருண்ட சொன்னேன் என்னென்னா, விருது அது பணம் அப்படிங்கிறது வந்து பணம் இல்லை, அது வந்து ஒரு ரெகக்னிஷன், அது வந்து அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும், அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். ஸோ நிதி நிலைமை வந்து சரியில்லைன்னா தமிழ் ஸ்டுடியோவுக்கு வந்து கண்டிப்பாக நானே அதை பண்ணுறேன்னு சொன்னேன், அவர் கேட்கல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த ரோஜாப்பூ வாங்கினவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் அருண் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அந்த ரோஜாப்பூவை கொடுத்துட்டு அதை பணமாக மாற்றிக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ.